ஏழாம் வகுப்பு மாணவர்களே, நாம் இப்போது நம் அறிவியல் பாடத்தின் மூன்றாவது பாடம் பருப்பொருளை பற்றி காண உள்ளோம். இவ்வலகில் சேர்மம், கலவை, குறியீடு ஆகியவை பற்றி பார்க்கப் போகிறோம். சேர்மம் சேர்மம் என்பது இரண்டு அல்லது மேற்பட்ட தூய தனிமங்கள் குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் சேர்ந்திருந்தால் அது சேர்மம் என அழைக்கப்படுகிறது. இந்த சேர்மத்தில் உள்ள தனிமங்களின் அணுக்கள் வேதிப்பிணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளது. சேர்மங்கள் அவை இணைந்து உருவான தனிமங்களின் பண்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கும். ஏன் அப்படின்னா, தனிமம் தனிப்பண்பை பெற்றிருக்கும். இரண்டு தன்மைகள் ஒன்றாக சேரும்போது தன்னுடைய தன்மையை இழந்து புது தன்மையை பெறுகிறது. உதாரணத்துக்கு சோடியம் குளோரைடு உப்பு. சாதாரண உப்பு நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற, சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு. சோடியம் கசப்பு தன்மையுடையது, குளோரின் அந்த ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி போடுவாங்க இல்லைங்களா, அதில் குளோரின் தான் அதிகமாக இருக்குது. அது குளோரின் ஸ்மெல்லு நம்ம தண்ணி குடிக்கும்போது பார்த்துருப்போம். அந்த ஸ்மெல்லும் அந்த கசப்பு ஸ்மெல்லும் உப்பில் இருக்காது. உப்பு வந்து உவர்ப்பு தன்மையுடையது. அப்போது முற்றிலும் மாறுபட்டதாக காணப்படுகிறது. இப்போ நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் சில சேர்மங்களை பார்ப்போம். சமையல் உப்பு சோடியம் குளோரைடு, அதில் என்னென்ன தனிமங்கள் இருக்குது? சோடியம் தனிமமும் குளோரின் தனிமமும் இணைந்து சோடியம் குளோரைடு உருவாகிருக்குது. சர்க்கரை, இதுக்கு வேதியியல் பெயர் சுக்ரோஸ். இதில் கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மூணும் இணைந்து காணப்படுகிறது. நாம் பள்ளியில் பயன்படுத்தும் சுண்ணக்கட்டி சாக்பீஸ், சாக்பீஸ் இதால் செய்யப்பட்டதுன்னா சுண்ணாம்பால் செய்யப்பட்டது. சுண்ணாம்பில் என்ன இருக்குது? கால்சியம் கார்பனேட். அந்த கால்சியம் கார்பனேட்டில் கால்சியம், கார்பன், ஆக்சிஜன் ஆகிய தனிமங்கள் இணைந்து காணப்படுகிறது. இங்கு நம் பயன்படுத்தும் சில சேர்மங்களை அட்டவணைப்படுத்திருக்காங்க. நீர், நீரில் வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்திருக்குது. சோடியம் குளோரைடு உப்பு இருக்குது. குளுக்கோஸ் இருக்குது, குளுக்கோஸில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இணைஞ்சிருக்குது. எத்தனால், இதுலேயும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது. சுக்ரோஸ், இதுலேயும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது. மீத்தேன், இதுலேயும் கார்பன், ஹைட்ரஜன் இருக்குது. இந்த மாதிரி கார்பன் ஹைட்ரஜனும் இணைந்து காணப்படும் பொருட்களுக்கு ஹைட்ரோ கார்பன்கள்னு தனியாக இருக்கும். நீங்கள் மேல் வகுப்பில் படிப்பீங்க. இங்கே சில தனிம சேர்மங்களை கொடுத்துருக்கோம், தனிமங்களால் உருவான சேர்மங்களை கொடுத்துருக்கோம். இதில் வந்து என்னென்ன தனிமங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். இது உங்களுக்கு உண்டான ஆக்டிவிட்டி. தனிமம் சொல்லும்போது தனிமத்துக்கு பெயர் வைக்கிறோம். தனிம எல்லாமே இதுவரை 118 தனிமங்கள் கண்டுபிடிச்சதாக நம்ம பார்த்துருக்கோம். அந்த தனிமங்களுக்கு பெயர் இருக்குது. ஆனால் அந்த தனிமங்களை நம்ம எழுதும்போது ஒரு ஒரு தடவை தனிமங்களின் பெயரை எழுதுறது வேதி வினையில் எழுதப்படும் போது மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்கு குறிக்கிறதுக்கு, எளிய வடிவில் குறிக்கிறதுக்கு நம்ம சின்னதாக ஒரு குறியீடு போடுறோம். அதுதான் குறியீடுன்னு சொல்கிறோம். குறியீடு என்பது ஒரு தனிமத்தை குறிக்கும் மிகச்சிறிய வடிவம். குறியீடு எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது நான்கு வகையாக முதல்ல இருந்தது. முதல் ஏற்படுத்தின குறியீடு என்னடா அப்படின்னா, கிரேக்க குறியீடு. அவங்க வந்து முக்கோணம் மாதிரி படம் வரைஞ்சி அதில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி ஒவ்வொரு தனிமம் சேர்மங்களுக்கு அந்த வண்ணங்கள், அதை அந்த ஓவியங்கள் மாதிரி இருந்தது முக்கோண வடிவத்தில். அதை வடிவத்தை தான் அவங்க வந்து குறியீடாக வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்த குறியீடு எதிர அப்படின்னா கிரேக்க குறியீடு. கிரேக்க குறியீடும் அந்த மாதிரி தான், வட்டம் போட்டு அது உள்ள சில அறிகுறிகளை வச்சு அதுதான் தனிமங்கள் பெயர், சேர்மங்கள் பெயர்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் டால்டன் முதல் அணுக்கொள்களை வெளியிட்ட அறிவியல் அறிஞர் என்ன பண்ணார், அவர் ஒரு குறியீடு போட்டார். அவரும் அந்த மாதிரி படங்களாக தான் வரைந்தார். குறியீடுகள் முதலில் படங்களாக இருந்தது, ரசவாதிகள்னு இருந்தாங்க. அந்த ரசவாதிகளும் என்ன பண்ணாங்க, குறியீடுகளை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பெர்சிலினியஸ்னு வந்தார் அறிவியல் அறிஞர். அந்த பெர்சிலினியஸ் அறிவியல் அறிஞர் தான் 1818 அந்த தனிமத்தின் ஆங்கில பெயர்களை கொண்டு குறியீடுகளை எழுதினார். அதை தான் நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், பயன்படுத்தி வருகிறோம். இப்போ ஒற்றை எழுத்துக்களில் குறிப்பிடப்படும், ஆங்கில எழுத்துக்களை குறிப்பிடும் சொன்னோம் இல்லையா. இப்போ ஹைட்ரஜன்ற தனிமம், அந்த ஹைட்ரஜன் தனிமம் ஹெச்ல ஆரம்பிச்சு எழுதுறதால அதன் முதல் எழுத்து குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. இங்கு அட்டவணையில் காணப்படும்
தனிமங்களுடைய குறியீடுகள் அந்த ஆங்கில ஆங்கில வார்த்தையின் முதல் எழுத்தை குறியீடுகளாக பெற்றவை. சில தனிமங்கள் குறியீடுகள் லத்தீன் மொழியிலும் குறிப்பிட்டிருக்கோம். ஆங்கில வார்த்தையை லத்தீன் மொழியில் இருக்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் எழுதி அதுக்கு குறியீடு வச்சுருக்கோம். ஏன்னா எல்லா வார்த்தைகளும் ஒரே எழுத்துலேயோ ஒரே மாதிரி ஆரம்பித்தா குறியீடு வைக்கிறதுல பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு லத்தீன் மொழியில் இருக்கிற பெயரை அப்படியே ஆங்கிலத்தில் எழுதி அதுக்கு குறியீடாக வைத்திருக்கிறோம். இதை பாருங்கள், அதனுடைய உதாரணம் இங்கே பாருங்கள். காப்பர் குப்ரம் சியு, காரியம் இதனுடைய லத்தீன் பெயர் பிளம்பம் பிபி, பொட்டாசியம் கேலியம் கே, இரும்பு அதனுடைய லத்தீன் பெயர் ஃபெர்ரம் எஃப்இ, மிர்க்குரி ஹைட்ராஜியம் ஹெச்ஜி, சோடியம் நாட்டியம் என்ஏ, இந்த மாதிரி அதனுடைய லத்தீன் பெயரை ஆங்கிலத்தில் எழுதி இதிலிருந்து குறியீடுகளை உருவாக்கி எழுதினாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்களுக்கு முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் அதை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முதல் எழுத்து இரண்டாம் எழுத்து இல்லைன்னா முதல் எழுத்து மூன்றாம் எழுத்து வச்சு குறியீடுகளை வச்சாங்க. இங்கே பாருங்கள், இரண்டு எழுத்துக்களார், முதல் எழுத்து இரண்டாம் எழுத்து, முதல் எழுத்து மூன்றாம் எழுத்து வைத்த தனிமங்களின் பெயர்கள். இந்த தனிமத்தினுடைய குறியீடுகளை எட்டாம் வகுப்பில் மிகவும் விரிவாக பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு சும்மா பிரீஃபாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அலுமினியம் ஏஎல், ஆர்கான் ஏஆர், ஆர்சனிக் இது முதல் எழுத்து மூன்றாவது எழுத்து ஏஎஸ்ன்றது, பேரியம் பிஏ முதல் எழுத்து இரண்டாம் எழுத்து, நிக்கல் முதல் எழுத்து இரண்டாம் எழுத்து, மெக்னீஷியம் இது முதல் எழுத்து மூன்றாம் எழுத்து, குளோரின் முதல் எழுத்து மூன்றாம் எழுத்து, அந்த மாதிரி முதல் எழுத்து இரண்டாம் எழுத்து முதல் எழுத்து மூன்றாம் எழுத்துன்னு சொல்லிட்டு குறியீடுகளை அமைத்தார்கள். பெசிலினியஸ் என்ற அறிவியல் அறிஞர்கள் அமைத்தார். இது உங்களுக்கான ஆக்டிவிட்டி. இப்போ இதெல்லாம் தனிமத்தின் பெயர்கள், இதுக்கு உண்டான குறியீடு நீங்கள் எழுதணும். தங்கம் ஏயு, வெள்ளி ஏஜி, தாமிரம் சியு, இரும்பு எஃப்இ, நைட்ரஜன் என், ஆக்சிஜன் ஓ, அலுமினியம் ஏஎல், கால்சியம் சிஏ, பாஸ்பரஸ் பி, மெக்னீசியம் எம்ஜி, பொட்டாசியம் கே, சோடியம் என்ஏ. அணுக்கட்டி எண்ணுன்னு சொல்கிறோம். வேதியியலில் அணுக்கட்டி எண் என்பது ஒரு தனிம அல்லது சேர்மத்தில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கை, மூலக்கூறுன்னு கூட சொல்லலாம். மூலக்கூறுலையும் அணுக்கள் ஒரே வகையான அணுக்களோ அல்லது வெவ்வேறு வகையான அணுக்களோ இணைந்து உருவாகும் ஒரு அமைப்பை தான் நம்ம மூலக்கூறுன்னு சொல்கிறோம். அப்போ மூலக்கூறுலையும் வெவ்வேறு அணுக்கள் இருக்குது, அப்போ அதுக்கும் அணுக்கட்டு இருக்குது. எப்படின்னா நீர், நீர்ன்றது ஒரு சேர்மம், அந்த சேர்மத்தில் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் இணைந்து நீர் மூலக்கூறை உருவாக்குகிறது. அப்போ அதில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை என்னடான்னா மூணு, ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். நம்ம மனித உடல் தனிமங்களால் ஆனது. நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் அணுக்களால் ஆனது. நம்ம உடம்பும் அணுக்களால் தான் ஆனது. நம்ம உடம்புல ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ் இது மாதிரி நிறைய தனிமங்கள் நம்ம உடம்புல இருக்குது. இப்போ இந்த தனிமங்கள்லாம் எப்படி நம்ம உடம்பு போகுதுன்னா, நம்ம உண்ணும் உணவின் மூலமாக. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் சரிவிகித உணவு. சரிவிகித உணவில் தாது உப்புக்கள்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த தாது உப்புக்களையும் நம்ம சாப்பிட்றதால தான் நம்ம உடம்புல இந்த தனிமங்கள் சேருகின்றன. அடுத்தது காற்று. காற்றில் உள்ள தனிமம், காற்றானது பல தனிமங்களால் ஆனது. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், கார்பன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த மாதிரி நிறைய சேர்மங்கள் தனிமங்கள் காற்றில் காணப்படுகிறது. இது திண்மம். திண்மத்தை வெப்பப்படுத்தும் போது அதன் மூலக்கூறு உள்ள அதில் உள்ள அந்த திண்மத்தில் உள்ள அணுக்கள் அதிர்வுற்று அதிகமாக அதிர்வுறும் போது என்ன பண்ணுறது, உருகிடுது. அப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் போது திண்ம நிலை திரவ நிலையாக மாறுவதை தான் நம்ம உருகுதல்னு சொல்கிறோம். அப்போ திரவமாக மாறிய திண்மம் திரவமாக மாறினா அது உருகுதல். அந்த திரவத்தை மேற்கொண்டு சூடுபடுத்தும் போது மேலும் அதிர்வுற்று அதில் உள்ள அணுக்கள் மேலும் அதிகமாக அதிர்வுற்று கொதித்து வாயுவாக மாறுது. அப்போ அதுக்கு ஆவியாதல்னு பேர். திரவம் வாயுவாக மாறினா அதுக்கு ஆவியாதல்னு பேர். வாயு நிலையை அடையுது. அப்போ வாயு நிலையை அடைஞ்ச திரவம் வாயுவாக மாறுறது தான் நம்ம வாயு நிலைன்னு சொல்கிறோம். அப்போ கொதிச்சாதான், ஆவியானாதான் திரவம் ஆவியாக மாறும். இப்போ நம்ம வெப்பத்தை பொறுத்து பொருட்கள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றலாம்.